level liga. எல்லோரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ இந்த திருமலை இருக்கக்கூடிய பழங்காலத்து ஓவியம். நீங்கள் அந்த பெயிண்டிங் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட இது 4000 வருஷத்துக்கு முன்பு வரையப்பட்ட ஒரு ஓவியம். இன்றைக்கி நம்ம வீடு கட்டினா கூட பெயிண்ட் அடிக்கிறோம், அது 4 நாளில் உறிஞ்சி வந்துடுது. ஆனால் 4000 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்ச ஒரு ஓவியம் இன்னும் அப்படியே இருக்குது பாருங்க. இதேமாதிரி சித்தனை வாசல் போகலாம், நம்மளுடைய பெயிண்டிங் முன்னாக்க தஞ்சாவூர் போகலாம். இன்னும் அதெல்லாம் உரியவே இல்லை. 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாள் வரையப்பட்டது. கிட்டத்தட்ட 4000 வருஷம் வரையும் இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னா அது பெயிண்டிங்கில் என்ன கலந்துருப்பாங்க? தாவர மூலிகை, அன்னைக்கு கிடைக்கப்பட்ட தாவர மூலிகையை கொண்டு வரைஞ்சிருக்கான். நம்மளுடைய ஸ்கிரிப்ட் இன்றைக்கி நம்ம எழுத்து எழுதுறோம்ல, இதை வந்து சிந்து வழி நம்ம நகரநாகரின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. அதில் கிடைக்கப்பட்ட சில குறியீடுகள்லாம் பார்த்தப்ப நம்ம வந்த ஊர்கள்லாம் பார்த்தோம் இல்லையா. நம்மளுடைய கண்ணனிக்கரையாக இருக்கட்டும், நீங்கள் அந்த ரோட்லேயே பார்த்துருப்பீங்க, நம்ம முதுமக்கள் தாலாம் பார்த்தீங்கல்ல, அந்த ஓடுகளில் குறியீடுகள் வரையப்பட்டிருக்கும். அதை ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, எழுத்துன்னு சொல்கிறாங்க, சிந்துவழி எழுத்துன்னு சொல்லுவாங்க. சிலர் அதை குறியீடுன்னு சொல்லுவாங்க. சிந்துவழி எழுத்தாக இருக்கட்டும், குறியீடாக இருக்கட்டும், ரெண்டுமே காலத்தால் பழமையானது. அதற்கு முன்பு வரையப்பட்டது. இந்த குறியீடுகளும் எழுத்துக்களும் வர்றதுக்கு முன்னாடி தமிழன் தான் இருந்த இடத்துல அவனுடைய செய்திகளை பரிமாறக்கூடிய கருவியாக அதை பார்த்தான். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கிறது அந்த குதிரை மேலே இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா. இதெல்லாம் வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி. இதே மேலே இன்னும் நீங்கள் பிற பாறை ஓவியங்களை பார்த்தா இங்கே விலங்குகள் இருந்தால் அந்த விலங்குகளை வரைஞ்சி வச்சுருப்பான். என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடங்களில் இந்த மாதிரியான விலங்குகள் இருக்குது, மனித உருப்பட்டிருந்தால் இந்த இடங்களில் மனிதர்கள் வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். சில இடங்கள் அப்படியே அலையலையே அப்படியே கோட்கோடாக போட்டிருப்பாங்க. இதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு நீரோடை போகுதுன்னு அர்த்தம். இப்படி அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை அல்லது மனிதர்களை அங்கே இருக்கக்கூடிய பொருள்களை அடையாளப்படுத்திட்டு போனோம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஓவியத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிக பிரமிப்பாக இருக்குது நமக்கு, இது மிக பிரமிப்பாக இருக்குது. இப்படிப்பட்ட இந்த ஓவியங்களை நாம் கண்டுக்கிறவே இல்லை. நமக்கு அதன் மீது இருக்கக்கூடிய ஆர்வமும் அதன் மீது இருக்கக்கூடிய பற்றும் நம்ம தமிழனுடைய வரலாற்றின் மீது இருக்கக்கூடிய அந்த வரலாறு மீது இருக்கக்கூடிய ஆர்வமும் குறைஞ்சிருச்சு. அதனால தான் இன்றைக்கி சொல்லலாமல் கட் பண்ணிக்கிறங்க. நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் கூட இன்றைக்கி 12th புத்தகத்தில் நம்மளுடைய இது வந்திருக்கு. பாடப்புத்தகத்தில் சமஸ்கிருதம் முதல் மொழியாக மூத்த மொழியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது 5வது மொழியாக கொண்டு வந்திருக்கான் தமிழை. வெறும் காலத்தால் 300 வருஷத்துக்கு பழமையானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? கிமு 300 கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? தெரிஞ்ச இந்த தமிழ் மொழியை புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லது கவனக்குறைவால் அப்படி போட்டுட்டாங்கன்னு சொல்கிறதா, இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு அது தெரியலைன்னு சொல்கிறதா? இப்போ இதெல்லாம் யாருக்கு வேணும்னாக்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது வேணும். மாணவர்கள் சொல்லணும், இல்லை இந்த உலக நாகரிகம் அல்லது உலக வரலாற்று அறிஞர்களே சொல்கிறாங்க மூத்த மொழி தமிழ் மொழி, முதல் மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இருக்கும்போது எப்படி இந்த நம்மளுடைய தமிழ் மொழி கிட்டத்தட்ட 4வது 5வது பகுதியாக கொடுத்துருப்பாங்க? நமக்கு கொஞ்சமான யோசனை வரணும், நமக்கு அது மீது அறிவும் ஆற்றலும் பற்றும் நேசமும் வரணும்.
ஸோ அதற்கு இந்த மாதிரியான இந்த கல்வி சுற்றுலா என்பது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சி வந்திருக்கலாம் என்னன்னு தெரில, ஆனால் உங்களுடைய வாழ்நாளில் இன்றைய நாள் இந்த பாறை ஓவியம் போல அல்லது கல்வெட்டு போல பொறிக்கப்பட வேண்டிய நன்னாள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி ஒரு முக்கியமான இடங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எப்படிப்பட்ட அதாவது தமிழர்கள் வாழ்ந்த அந்த மண்ணில் பெருமைப்பாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த மண்ணில் ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்கள் அந்த பூமியில் உங்களுடைய பாதமும் பற்றிருக்கு அப்படின்னாக்க உண்மையிலே நீங்களாம் பெருமைப்படக்கூடிய நாள் இன்றைக்கு நாள், இன்றைய நாள். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்த அந்த டூரில் மிக முக்கியமாக இந்த வரலாற்று சான்றுகளை பார்த்ததும் இது போன்ற இந்த பாறை ஓவியங்களை பார்த்ததும் உங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இது 4000 வருஷத்து ஆச்சு, இன்னும் இதில் நீங்கள் வேறு எதுவும் கேட்கணும்னா கேளுங்க, வேறு எதாவது தெரியுதான் பாருங்கள். இன்னும் இதுக்குள்ளே வேறு ஒரு சில விஷயங்களும் இருக்குது. Thank you.